புனித ஜான் போஸ்கோ அநாதைகளின் தந்தை. அதிகாரம் 41. அந்நிய நாடுகளில் வேத போதகம். டான் போஸ்கோவின் உடல்நலக் குறைவு. சலேசிய சபையின் ஞான சுதந்திரங்கள். இப்போது டான் போஸ்கோ வாழ்க்கையின் அதிமுக்கிய பாகத்தில் இருக்கிறோம். சலேசிய மடங்கள் ஏராளமாக பெருகுவதும் அவைகளில் கிறிஸ்தவ முறைப்படி கற்பிக்கப்பட்டு வரும் பிள்ளைகளின் தொகை நாளுக்கு நாளும் அதிகரித்து வருவதும் பட்டகோனியா நாட்டில் கத்தோலிக்க வேதம் மென்மேலும் பரவி வருவதும் இவையாவும் டான் போஸ்கோவின் அயரா உழைப்பை எடுத்து காட்டுகின்றன. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனுடைய அதிமுக தோத்திரத்துக்காகவும் ஆத்தும இரட்சணியத்துக்காகவும் செலவழிக்கப்பட்டு வந்ததென நாம் சொல்லக்கூடுமாகிலும் விசேஷமாய் அவருடைய கடைசி வருடங்களில்தான் வியாதியிலும் அயரா உழைப்பினாலும் அவர் பலம் குன்றி இருந்த போதிலும் சற்றும் மனம் தளராமல் உழைத்து வந்தது அவரது ஆத்தும தாகத்தை நன்கு வெளிக்காட்டுகிறது. அவருடைய சீவியம், உழைப்பு நிறுவனங்கள் ஆகிய இவைகளை பற்றி பேசும் புத்தகங்கள் இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துக்கல், ஹாலந்து, ஜெர்மனி, ஹங்கேரி, போலந்து முதலிய நாடுகளிலும் அமெரிக்காவின் பற்பல பாகங்களிலும் பிரசுரிக்கப்பட்டு வந்தன. ஆண்டவர் தமது தாசன் மீது பொழிந்தருள சித்தமானார். அது எப்படியெனில், புனித லீமா ரோசம்மாள் திருநாளுக்கு முன்னிரவில் டான் போஸ்கோ ஒரு கனவு கண்டார். ஒரு பரந்த அறையில் இவ்வுலகை விட்டு பிரிந்து போன தமது நண்பர்களோடு கூட தாம் இருப்பதாக கண்டார். அவர்களில் மிகுந்த அழகு சௌந்தரியம் பொருந்திய ஒரு சிறுவன் ஒரு நொடி பொழுதில் சலேசியாருக்கு பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருக்கும் வெள்ளாண்மையை அவருக்கு காட்டி மறைந்தார். இக்கனவை சொல்லிய பின் அவர் தமது மக்களை பார்த்து கூறியதாவது, புனித பிரான்சிஸ்கு சலேசியாரின் சாந்த குணத்தால் அமெரிக்காவில் உள்ளவர்களை சலேசியர் சேசு கிறிஸ்தநாதரின் பாதத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அத்தேசத்தில் உள்ள காட்டுமிராண்டிகளை முதன்முறையாக நல்வழிக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமாயிருக்கும். ஆனால் அவர்களுடைய மக்கள் வேத போதகர்களுக்கு எளிதாக கீழ்ப்படிவார்கள். இவ்விதமாக அநேகம் ஆயிரக்கணக்கான காட்டுமிராண்டிகள் நமது ஆண்டவருடைய மந்தையில் கூடிய சீக்கிரம் வந்து சேர்வார்கள். பட்டகோனியா தேசத்தில் சலேசியர் உழைத்த 4 வருட காலத்தில் அத்தேசத்தின் 4 திசையிலிருந்தும் அவர்கள் சென்று சுமார் 20,000 சதுர மைல் கொண்ட இடங்களில் அடங்கியுள்ள காட்டுமிராண்டிகளை நாகரிகப்படுத்தி அநேக 1000 ஜனங்களுக்கு திருமுழுக்கு அரட்சாதனம் கொடுத்ததுமன்றி 2,000 பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியும் கற்றுக் கொடுத்தனர். இந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிந்த 13 சிங்கராயர் 1883 வருடம் நவம்பர் மாதம் 16 தேதி அப்பெரிய தேசத்தில் ஒரு விக்காரியேட்டும் ஒரு அப்போஸ்தலிக்க பிரிபெக்சரும் ஏற்படுத்தி அதே மாதம் 20 தேதி விடுத்த அதிகார பத்திரத்தை கொண்டு பேரறி திரு ஜான் கலியரோவை விக்காரியேட்டுக்கு தலைவராகவும் டிசம்பர் மாதம் 2 தேதி விடுத்த மற்றொரு பத்திரத்தை கொண்டு பேரறி திரு ஜோசப் பங்கானோ அடிகளாரை பிரிபெக்சருக்கு தலைவராகவும் நியமித்தார். இவ்விதமாக 1883 வருட இறுதி டான் போஸ்கோவுக்கும் சலேசியர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அவ்வருடம் மார்ச் மாதம் 25 தேதி பேராயராகிய பேரறி திரு லாரன்ஸ் கஸ்தால்டி ஆண்டவர் இறக்க அவருடைய இடத்தில் மாட்சிமை தங்கிய கர்தினால் அலிமோண்டோ ஆண்டவர் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இவர் டான் போஸ்கோவை அணை கடந்த விதமாக நேசித்து வந்தார். இவர் தமது ஞான மக்களுக்கு விடுத்த முதல் அறிக்கை தூரின் பட்டணத்து பத்திரிகையொன்று அறியாமையினாலோ அல்லது கெட்ட எண்ணத்தினாலோ ஏளனம் செய்ததை அறிந்த டான் போஸ்கோ கர்தினால் ஆண்டவரின் அரிய வாழ்க்கையையும் அவர் செய்தருளிய மேலான காரியங்களையும் பற்றி ஒரு சிறிய புத்தகம் எழுதி அதனை தூரின் பட்டணம் எங்கும் பரப்பிவித்தார். 1884 வருடம் ஆரம்பத்தில் டான் போஸ்கோவின் உடல்நிலை கவலைக்கு இடம் கொடுத்தது. ஜனவரி திங்கள் 31 தேதி கடின இருமலை முன்னிட்டும் கால் வீக்கம் அதிகரித்து வந்ததை முன்னிட்டும் அவர் படுக்கையில் இருக்க நேரிட்டது. இதையறிந்த மடத்து பிள்ளைகள் தங்கள் அன்பு தந்தையின் சுகத்துக்காக இடைவிடாமல் வேண்டிக் கொண்டு வந்தார்கள். சில தினங்களுக்கு பின் டான் போஸ்கோவின் சுகமின்மை அதிக கவலைக்கு இடம் கொடுத்து வருவதை அறிந்த 24 வயதுள்ளவரும் நல்ல தேக கட்டுள்ளவருமான லூயிஸ் காமட்ரே என்னும் குருமானவர் தந்தைக்கு பதிலாக தனது உயிரை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதாக வேண்டிக் கொண்டார். தன் ஜெபம் கேட்கப்பட்டதாக அவர் உணர்ந்து அதை தன் தோழர்களுக்கு அறிவித்தார். அதன்படியே அவர் மறுதினமே, அதாவது பிப்ரவரி திங்கள் முதல் தேதி வியாதியானார். தனது மரணத்தின் பல குறிகளை முன்னறிவித்து முகத்தில் மகிழ்ச்சி குறிகள் விளங்க நிச்சயமாய் தான் பரலோகத்தை நாடிப்போவதாக சொல்லி 3 தேதி பாக்கியமான மரணம் அடைந்தார். இச்சங்கதியை அறிந்த டான் போஸ்கோ மனமுருகி சற்று நேரம் மௌனமாயிருந்த பின் சொல்லியதாவது,
இதென்ன அநீதி! இத்தனை வருட காலமாக வருந்தி உழைக்கும் நானல்லோ இலைப்பார முன் செல்ல வேண்டும். அப்படியின்றி வேலை செய்ய இன்னும் தொடங்காதவர்கள் முன் செல்ல ஆசைப்படுகிறார்களே. டோன் போஸ்கோ சற்று குணமடைந்ததும் தமது நிறுவனங்களுக்கு வேண்டிய பணம் சேகரிக்கும் பொருட்டு பிரான்சு தேசத்துக்கு புறப்பட தீர்மானித்தார். தமது மக்களும் மருத்துவர்களும் போகக்கூடாதென அவரை எவ்வளவுதான் தடுத்தும் முடியவில்லை. கடைசியாக கர்தினால் அலிமோண்டா ஆண்டவரும் மடம் வந்து டோன் போஸ்கோவை நிறுத்த பிரயாசைப்பட்டார். ஆனால் இவர் தாம் போக வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு விலக்கி காண்பித்த பின் புறப்படும் முன் தமது மரண சாசனத்தை எழுதி வைத்தார். அருட்திரு தொன் கலியரோவுக்கு தமது கடைசி அடையாளமாக ஒரு சிறு அட்டை பெட்டியொன்றை கொடுத்தார். அதில் இவர் அதில் என்ன இருக்கிறதென்றும் கவனியாமல் தன் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டார். டோன் போஸ்கோ மருத்துவர்களுடைய எண்ணத்துக்கு விரோதமாக திரும்பி வந்த பின்னர்தான் அருள் திரு தொன் கலியரோ அச்சிறு பெட்டியை திறந்து பார்க்க அதனுள் ஒரு பொன் மோதிரம் இருக்க கண்டார். அது டோன் போஸ்கோ தகப்பனாரின் மோதிரம். அருத்திரு தொன் கலியரோ கூடிய விரைவில் மேற்றிராணியார் பதவிக்கு உயர்த்தப்படுவதின் அறிகுறி அதுவாகும். டோன் போஸ்கோ மார்ச் திங்கள் முதல் தேதி மறைதிரு பர்பெரிஸ் அடிகளாருடன் புறப்பட்டு 4ஆம் தேதி நிசா பட்டணத்தை அடைந்தார். அதிக உடல்நலம் இல்லாமல் இருந்த போதிலும் தம்மிடம் வந்தவர்கள் எல்லோரையும் ஏற்று வெகு அன்புடன் அவர்களுடன் பேசினார். அநேகர் சென்ற தரிசனையின் போது அவருடைய ஆசீர்வாதத்தினால் தாங்கள் அடைந்த நன்மைகளை அவரிடம் சொல்லி காட்ட ஓடி வந்தனர். இந்த தடவையும் பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. கண் நோயால் வருந்திக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையை அவர் மந்திரித்தவுடன் அக்குழந்தை நலமடைந்தது. அங்கிருந்து 14ஆம் தேதி பிரேஜு என்னும் பட்டணம் வந்தார். தம் வருகையை அவர் முன்னறிவிக்காமல் இருந்தும் ஒரு நொடி பொழுதில் பெரும் கும்பல் சேர்ந்துவிட்டது. அவ்விடமிருந்து தொலோனே என்னும் ஊருக்கு புறப்பட்டு வந்தார். ஏனெனில் இவ்விடம் டோன் போஸ்கோ கோல் என்னும் துறையிடம் 1,00,000 ரூபாய் தருமம் கேட்டிருந்தார். இந்த துறை அவரை ரயில் நிலையத்தில் சந்தித்து 1,00,000 பதிலாக 1,50,000 ரூபாய் கொடுத்தார். அங்கிருந்து மார்சேல் பட்டணம் வந்து சேர்ந்தார். இந்த தடவை அவருக்கு கிடைத்த கடிதங்கள் யாவும் தேவதாயின் மூலமாக பெற்ற நன்மைகளை பற்றியே எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். இவ்விடம் டோன் போஸ்கோவின் சுகம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போனது. ஆதலால் மறைத்திரு தொன் ஆல்பரா அதிக திறமை பெற்றவரும் இங்கிலாந்து பிரான்சு ஜெர்மனி முதலிய தேசங்களால் கொண்டாடப்பட்டு வந்தவருமான கோம்பால் மருத்துவருக்கு கடிதம் எழுதி டோன் போஸ்கோவின் வியாதியை பரிசோதித்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார். கோம்பால் மருத்துவர் கடிதம் பெற்றதும் புறப்பட்டு இரவெல்லாம் பிரயாணம் செய்து மார்ச் திங்கள் 25ஆம் தேதி மார்சேல்ஸ் பட்டணம் வந்து சேர்ந்தார். அவர் உத்தம கிறிஸ்தவரானபடியால் உடனே தேவாலயம் சென்று தமது பக்தி முயற்சிகளை செய்து முடித்துவிட்டு டோன் போஸ்கோவிடம் விரைந்து வந்தார். உடனே முழங்காலிலிருந்து அவருடைய கரத்தை பிடித்து முத்தி செய்தார். இத்தாழ்ச்சியுள்ள செய்கையை கண்டும் இவர் உடுத்தியிருந்த சாதாரண உடையை கொண்டும் இவர் மருத்துவரின் ஊழியனாக இருக்கக்கூடும் என்று எண்ணிய டோன் போஸ்கோ மருத்துவருடைய குடும்ப நலன்களை விசாரித்தார். அதற்கு இவர், "நான் தான் கோம்பால், உங்களுக்கு எவ்விதத்திலாவது நான் உதவக்கூடுமா?" என்றார். அதற்கு டோன் போஸ்கோ, "கோம்பால் மருத்துவர் நீர்தானா? ஏன் இவ்வித கோலம்? எழுந்திரும்" என்றார். மருத்துவர் எழுந்து டோன் போஸ்கோவை 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக வெகு நுணுக்கமாய் பரிசோதித்து பார்த்து பின் சொன்னதாவது, "சுவாமி, நீங்கள் மிதமிஞ்சி உழைத்து உங்கள் உடலை பாழாக்கிக் கொண்டீர்கள். இப்போது உங்கள் உடல் எக்காலத்திலும் உபயோகித்து நைந்து ஒன்றுக்கும் உதவாத உடுப்புக்கு சமானமாயிருக்கிறது. தைத்து போட்டுக் கொள்ளும் நிலையில் இல்லை. ஆயினும் இவ்வுடுப்பை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு காப்பாற்ற வேண்டுமானால் மடித்து பெட்டிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சகல வேலைகளையும் ஒழித்து முழுவதும் இளைப்பார வேண்டும்." அதற்கு டோன் போஸ்கோ சிரித்துக் கொண்டு, "இது ஒன்று மாத்திரம் என்னால் செய்ய முடியாது. எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றனவென்று தெரிந்தும் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்?" என்றார். அப்போது மருத்துவர், "அதற்கு என்ன செய்யலாம்? வேறு வழியில்லை. மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் அவரவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீங்கள் இளைப்பாருங்கள். வேறு வழி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. உங்கள் உடம்பில் கெட்டுப்போன உறுப்புகள் ஒன்றுமில்லை. அளவு கடந்த பலவீனத்தை இளைப்பாறுதலைக் கொண்டே குணப்படுத்த வேண்டும்" என்று சொல்லி அவர் சாப்பிட வேண்டிய சில மருந்துகளை குறித்துக் கொடுத்தார். டோன் போஸ்கோ அவருக்கு தமது நன்றியை செலுத்திய பின் அவருடைய பிரயாண செலவை ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடினார். அப்போது மருத்துவர் தான் இன்னும் டோன் போஸ்கோவுக்கு கடனாளியாக இருப்பதாக சொன்னார். எப்படியெனில், குணப்படாத வியாதியினால் வருந்திக் கொண்டிருந்த தனது மகளை டோன் போஸ்கோ ஆசீர்வதித்து குணப்படுத்தியதால் தான். ஆதலால் தமது நன்றியறிதலை காண்பிக்க அவரே டோன் போஸ்கோவுக்கு 400 ரூபாய் தர்மம் அளித்தார்.
அங்கிருந்து 30ஆம் தேதி டொன்போஸ்கோ புறப்பட்டு வழியில் பல முக்கிய பட்டணங்களில் தங்கியிருந்து கடைசியாக ஏப்ரல் 14ஆம் தேதி புனித வாரத்தின் போது ரோமை நகரம் அடைந்தார். டொன்போஸ்கோ இம்முறை ரோமை நகருக்கு வருவது 2 முக்கிய காரணங்களை முன்னிட்டு. முதலாவது, சேசுவின் தூய நெஞ்ச தேவாலயத்துக்கும் அதை சார்ந்த மடத்துக்கும் தேவையான பண உதவியை லாட்டரி என்று அழைக்கும் அதிர்ஷ்ட சீட்டுகள் குழுக்க அரசாங்கத்தினரிடமிருந்து உத்தரவு பெறவும், இரண்டாவது, 10 வருடங்களாக முயன்றும் அடையாத ஞான சுதந்திரங்களை சலேசிய சபைக்கு அடையவும் தான். அவர் ரோமையில் தங்கியிருந்த நாட்களில், அதாவது மே திங்கள் முதல் தேதி கருதினால் பெரியேறி ஆண்டவரிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் சலேசிய சபைகளுக்குரிய சுதந்திரங்கள் எவை, எந்த தேதிகளில் பாப்புமார்களால் அவை அளிக்கப்பட்டன என்பவைகளை தெரிவிக்கும்படியாக கண்டிருந்தது. இக்கடிதத்துக்கு பதிலளிப்பது எளிதான காரியமா? டொன்போஸ்கோ மாத்திரம் பல வருட பத்திரங்களை தேடி பார்த்து பதிலளிக்க கூடும். ஏனெனில் அவர்தான் அச்சுதந்திரங்களை கேட்டடைய எல்லா காரியங்களையும் செய்தவர். ஆதலால் டொன்போஸ்கோ மனம் சோர்ந்து பெருமூச்சு விட்டு சொன்னதாவது, இவ்வளவு பெரிய வேலையை செய்ய என்னால் முடியாது. அடைந்த சுதந்திரங்களை இழக்கவும் தயாராயிருக்கிறேன். மிக்க அவசியமான சில சுதந்திரங்களை மாத்திரம் இப்போது கேட்பேன். அவைகளை கொடுப்பார்களேயானால் மெத்த நலம், இல்லாவிட்டால் அதுவும் சரியே. நான் தூரி நகர் திரும்பி போவேன் என்றார். அப்போது அவருடைய நண்பர் ஒருவர் சொன்னதாவது, டொன்போஸ்கோ பயப்படாதீர்கள், தேடி பார்க்கும் அவ்வேளை உங்களால் முடியாதது போனால் நாங்கள் செய்கிறோம், எல்லா சுதந்திரங்களையும் நீர் அடைவீர். மே திங்கள் 8ஆம் தேதி டொன்போஸ்கோ சலேசிய ஒத்துழைப்பாளருக்கு ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அவர் பேசி முடித்ததும் கருதினால் பரோக்கி ஆண்டவர் சலேசிய நிறுவனங்களில் தன்மையை பற்றி வெகு திறமையுடன் எடுத்து பேசினார். மறுநாள் டொன்போஸ்கோ புனித பாப்பரசரை பேட்டி காண போன போது, ஓ டொன்போஸ்கோ, எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் கண்கள் சௌக்கியமா, அவ்வளவு சுகமல்ல என்று நாம் கேள்விப்பட்டோமே என்று புனித பாப்பரசர் சொல்லும் இனிய வார்த்தைகள் அறைக்கு வெளியிலும் தெளிவாய் கேட்டன. டொன்போஸ்கோ வழக்கம் போல் பாப்பரசருடைய பாதத்தை முத்தி செய்ய அவர் முன்னிலையில் முழங்கால் இருந்தார். வேண்டாம் என்று பாப்பரசர் சொன்ன போதிலும் டொன்போஸ்கோ சம்மதியாமல் முழங்கால் இருந்த வண்ணம் அவருடைய பாதத்தை முத்தி செய்த பின் அந்த தடவை மாத்திரம் தாம் நின்று கொண்டு பேச பாப்பரசருடைய அனுமதி கேட்டார். நின்று கொண்டல்ல, உட்கார்ந்து பேசுவோம் என்று சொல்லி டொன்போஸ்கோவை உட்காரச் செய்தார். பாப்பரசர் வெகுநேரம் டொன்போஸ்கோவின் சுகத்தை பற்றி பல கேள்விகள் கேட்ட பின் கடைசியில் சொன்னதாவது, பரிசுத்த பிதா உடல்நலமில்லாமல் இருப்பதை நீர் அறிந்தால் அவருடைய நலத்திற்காக நீர் எவ்வளவு தூரம் பாடுபடுவீர் என்று நமக்கு தெரியும். நல்லது, இப்போது பரிசுத்த பிதாவை முன்னிட்டு உமது நலத்தை நீர் கவனிக்க வேண்டுமென நாம் விரும்புகிறோம். இதை உமக்கு கட்டளையிடுகிறோம். இக்கட்டளை கொடுப்பது புனித பாப்பரசர் என்று அறிந்து கொள்ளும். உம்முடைய வாழ்க்கை திருச்சபைக்கு அவசியமாயிருக்கிறது. பரிசுத்த பிதாவே, என்னை உம்மோடு ஒப்பிட்டு பேசுவது நியாயமா? உம்முடைய மேலான வார்த்தைகள் என்னை நானும்படி செய்கின்றன. உம்முடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிய என்னாலானதை செய்ய முயற்சி செய்கிறேன். மெத்த மகிழ்ச்சி. இப்போது உமக்கு என்ன வேலை, என்ன தேவை, உமக்கு விருப்பமான காரியங்கள் எல்லாம் கேட்கலாம். பாப்பரசர் எல்லாம் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். டொன்போஸ்கோ சலேசிய சபைக்கு தேவை என்று எண்ணிய ஞான சுதந்திரங்களின் பட்டியலை பாப்பானவரிடம் நீட்டினார். அதை அவர் பார்வையிட்டு அவைகளை சுலபமாய் அடையும் வழியை டொன்போஸ்கோவுக்கு சொல்லி காட்டிய பின் கூறியதாவது, உமது எதிரியின் மரணத்தினால் உமது கஷ்டங்கள் யாவும் நிவர்த்தியாகிவிட்டன. நாம் சலேசியர்களை நேசிக்கிறோம். சலேசிய ஒத்துழைப்பாளரின் தலைப்பில் நமது பெயர் இருக்கட்டும். உங்களுடைய சபை ஒரு காலத்தில் உத்தம கிறிஸ்தவர்களாகவும் பிரமாணிக்கம் உள்ள குடிமக்களாகவும் இருக்கக்கூடும் என்றும், எக்காலத்திலும் அரசாங்கத்துடன் முரண்படாமல் ஏழை சிறுவர்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடும் என்னும் உண்மைகளை உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் தனிப்பட்ட அலுவலை கொண்டிருக்கிறது. உங்கள் சபையை இறைவனே தம் கரம் கொண்டு நடத்திச் செல்கிறார். இதை எங்கும் எடுத்து எம்முங்கள், தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு எதிராக வரும் பகைவர்களையும் துன்பங்களையும் மேற்கொள்ள செய்யும் ரகசியம் இதுவே. டொன்போஸ்கோ தமது மட்டில் பரிசுத்த தந்தை காட்டிய பேரன்புக்கு நன்றி செலுத்திய பின் தமது மடங்களை பற்றியும் அவைகளில் நிறுவப்பட்டிருக்கும் சபைகளை பற்றியும் விசேஷமாய் தேவநற்கருணை சபையை பற்றியும் பேசினார். புனித பாப்பரசர் மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்ட பின் சொன்னதாவது, தேவநற்கருணை சபை பிள்ளைகளை நாம் முழு மனத்துடன் ஆசீர்வதிப்பதாக சொல்லுங்கள். அவர்கள் நம் உள்ளத்தின் ஆனந்தம். நமது பெயரால் அவர்களை கட்டி அரவணையுங்கள். நமது பெயரால் அவர்களை ஆசீர்வதியுங்கள். புனித பாப்பானவர் பிறகு நவசன்னியாசிகளை பற்றி விசாரித்தார். அவர்களின் தொகை 208 என்பதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டார்.
சலிசிய ஒத்துழைப்பாளர்களை பற்றியும் விசாரித்து அவர்களையும் அன்புடனும் ஆசீர்வதிப்பதாகவும் தமது திருப்பலி பூசையில் தினம் அவர்களுக்காக வேண்டுக் கொள்வதாகவும் அறிவித்தார். கடைசியில் தொன்போஸ்கோ சில பெயர்கள் அடங்கிய பட்டியலை பாப்பானவரிடம் கொடுத்து அவர்களுக்கு திருச்சபை கௌரவ பட்டம் அளிக்கும்படி வேண்டினார். பாப்பரசர் அவிதமாகவே அளிக்க ஒத்துக்கொண்டு, இன்னும் வேறென்ன வேண்டும், கேட்பதையெல்லாம் கொடுக்க மனதாயிருக்கிறோம் என்றார். தொன்போஸ்கோ தமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு விசேஷ ஆசிர்வாதம் கொடுக்கும்படி கேட்டபின் வெளியில் காத்துக் கொண்டிருக்கும் தமது காரியதரிசி மறைத்திரு லெமுவேன் அவர்களுடைய பாதத்தை முத்து செய்ய உத்தரவு கேட்டார். 13 சிங்கராயர் மறைதிரு லெமுவேன் அடிகளாரை பார்த்து, தொன்போஸ்கோவின் உடல்நலத்தை நன்றாக கவனியுங்கள் என்றார். பிறகு பாப்பானவர் இன்னும் தொன்போஸ்கோவை பார்த்து, வெளிநாடுகளில் வேத பரப்புதல் வேலை எவ்விதம் நடந்து வருகிறது என்று கேட்டார். ஆண்டவருடைய கிருபையால் நன்றாய் நடந்து வருகிறது. சுமார் 15,000 காட்டுமிராண்டிகள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள். 15,000 காட்டுமிராண்டிகளா? இது ஒரு பெரிய தொகை. அத்துணை ஆத்துமங்களை இரட்சணிய பாதைக்கு கொண்டு வந்ததற்கு நாம் எம்மாத்திரம் உங்களுக்கு நன்றியிருந்திருக்கிறோம். பாப்பரசருடைய உள்ளம் இத்தருணம் மகிழ்ச்சியால் பூரிக்கிறது. உரையாடல் முடிவில் புனித பாப்பானவர் தொன்போஸ்கோவையும் மறைத்திரு லெமுவேன் அடிகளாரையும் ஆசீர்வதிக்கும் போது தொன்போஸ்கோவும் முழங்காலில் இருந்தார். முழங்காலில் இருக்க அவசியமில்லை என்று பாப்பானவர் தடுத்தும் தொன்போஸ்கோ முழங்காலில் இருக்க பிரியப்பட்டார். ஆசீர்வதித்ததும் பாப்பானவர் மறைத்திரு லெமுவேன் அடிகளாரை பார்த்து, தொன்போஸ்கோ எழுந்திருக்க உதவி செய்ய, அவரை தூக்கிவிடுங்கள் என்றார். தொன்போஸ்கோ மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்தவராய் அரண்மனையை விட்டு வெளியே போகும் போது சொன்னதாவது, ஓ பரிசுத்த தந்தை, என்ன நல்ல தந்தை! அவருடைய பேட்டுக்கு பின்னால் எவ்வளவு ஆறுதலை அனுபவிக்கிறேன். இப்பேட்டு எனக்கு அவசியமாயிருந்தது. தொன்போஸ்கோ வீடு சேர்ந்ததும் அவர் லாட்டரி விஷயமாக அரசாங்கத்தினரிடம் உத்தரவு கிடைத்தது என்று அறிவிக்கப்பட்டது அவருக்கு என்ன மகிழ்ச்சி! தொன்போஸ்கோ கிறிஸ்தவர்களுடைய சகாயத்தாயின் திருநாளுக்கு முன்தினம் சலேசிய ஒத்துழைப்பாளருக்கு ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். தேவதாயின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பெற்ற நன்மைகளை உபகாரங்களை முன்னிட்டு அத்தாயை வாயார மனமார போற்றி புகழ்ந்தார். மறைவுரை தொட்டியை விட்டு கீழிறங்கியதும் தாம் உடல் நலம் இல்லாமல் இருந்த போதிலும் இன்னும் பல மணி நேரம் பரமநாயகியை புகழ்ந்து பேச தமக்கு சத்துவம் இருப்பதாக சொன்னார். அவருடைய வியாதி ஆச்சரியத்துக்குரிய விதமாக குணமாகி வந்தது. ஏறக்குறைய நன்றாய் நடக்கக்கூடியவரானார். கால் வீக்கமும் குறைந்து கொண்டு வந்தது. இவையாவும் தேவதாயின் ஆசீரண சொல்லவும் தேவையா? ஜூன் மாதம் 24 தேதி தம் பெயர் கொண்ட புனித ஸ்நாபக அருளப்பர் திருநாள். அவர் சிறிது காலமாக சுகமின்றி இருந்ததை முன்னிட்டு அத்திருநாளை மிக்க சிறப்புடன் கொண்டாட பழைய மாணவர்கள் ஏராளமாக வந்து கூடினர். கர்தினால் அலிமோண்டா ஆண்டவருக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட அருள் திரு மொன்சிங்கூர் பெட்டானியா ஆண்டவரும் திருநாளுக்கு வந்திருந்து தொன்போஸ்கோவின் புனிதத்தனத்தை பற்றி வெகுவாய் எடுத்து பேசினார். அதன் முடிவில் கூடியுள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படி தொன்போஸ்கோ கேட்க மொன்சிங்கூர் சொன்னதாவது, கர்தினால் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெறும்படி சொன்னாரே ஒழிய, அதை நான் உமக்கு கொடுக்கும்படி சொல்லவில்லை. இவ்வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே அவரும் தொன்போஸ்கோவின் ஆசிரை பெற முழங்காலில் இருந்தார். கர்தினால் ஆண்டவரும் அன்று மாலை மடத்துக்கு வந்து தொன்போஸ்கோவை கண்டு ஆசிர் கூறி அவருடன் சுமார் 2 மணி நேரம் உரையாடிய பின் மாலை சிற்றுண்டிக்கும் அதன் பின் நடக்கும் திருநாள் கொண்டாட்டத்துக்கும் இருக்க சம்மதித்தார். அதன் முடிவில் கர்தினால் ஆண்டவர் எழுந்து பேசினார். தொன்போஸ்கோவை ஆண்டவருடைய முன்னோடியாகிய புனித ஸ்நாபக அருளப்பருக்கு ஒப்பிட்டு பேசிய பின் முடிவாக சொன்னதாவது, இந்த முன்னோடிக்கு எப்போதும் செவி கொடுங்கள். அவர் சொல்வதை செய்யுங்கள். இம்மையிலும் மறுமையிலும் உங்களை மகிழ செய்யும் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மடியில் அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். கர்தினால் ஆண்டவர் கூறிய இவ்வார்த்தைகள் எல்லோருடைய உள்ளங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பின. ஜூலை திங்கள் 13 தேதி பழைய மாணவர்களின் விழா என்றுமில்லாத சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. தங்கள் நேச தந்தையின் தேகம் மெலிந்து ரோமம் நரைத்து வருவதையும் அவர் சற்றே குனிந்த வண்ணம் நடப்பதையும் கண்ட அம்மாணவர்கள் அவர் இன்னும் பல்லாண்டு உயிருடன் இருக்க வேண்டும் என்றும் அவருடைய குருத்துவத்தின் தங்க விழா சிறப்புடன் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் ஆசிர் கூறினார்கள். அப்போது அவர் சொல்லியதாவது, அந்நாள் மட்டும் ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்திருப்பாரேயானால் வெகு சிறப்புடன் தேதேயும் பாடல் பாடி கொண்டாடுவோம். இப்போது ஒரு விஷயம் என் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. அதை முன்னிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதென்னவெனில், நான் எங்கு சென்ற போதிலும் நமது பழைய மாணவர்களை பற்றி நல்ல விஷயங்கள் கேள்விப்படுகிறேன். மேலும் நாம் கூடும் வருடாந்திர கூட்டங்களை பற்றி நீங்களும் புகழ்ந்து பேசுகிறீர்கள். ஏனெனில் இத்தருணங்களில் நீங்கள் மடத்தில் படித்த காலத்தில் உங்களுக்கு நான் சொல்லிய புத்திமதிகள் யாவும் உங்களுடைய ஞாபகத்தில் வருகின்றன என்பதை முன்னிட்டேன். ஆம்,
என் கடைசி காலத்தில் நீங்கள் என் மகிழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கிறீர்கள். உங்களுள் அநேகர் வயதானவர்களாய் இருப்பதையும் உங்கள் தலைமுடி நரைத்திருப்பதையும் தலை வழுக்கையடைந்திருப்பதையும் நான் காண்கிறேன். முன்னையை விட இப்பொழுது நான் உங்களை அதிகம் நேசிப்பதாக உணர்கிறேன். ஏனெனில் நீங்கள் உங்கள் பிரசன்னத்தால் ஒரு நாள் நான் உங்களுக்கு கற்பித்த மறைமுறைகளில் நீங்கள் திறனாயிருப்பதாகவும் தொன்போஸ்கோ மட்டில் நீங்கள் மாறாத அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் வெளிப்படையாய் காண்கிறதை முன்னிட்டுத்தான். தொன்போஸ்கோவின் புனிதத்தனத்துக்கு இப்போது கூறப்படுவதும் ஒரு அத்தாட்சியாகும். அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி இத்தாலியாவில் விஷபேதி பரவிவிட்டதாக முதலில் வதந்தி உலாவியது. அக்கொடிய வியாதி பல ஊர்களில் பரவி அதனால் அநேகர் மடிவார்கள் என்று தொன்போஸ்கோ அறிவித்திருந்தார். அவ்வாறு அவ்வியாதி பல ஊர்களில் பரவி அதற்கு அநேகர் இரையானார்கள். அதே சமயத்தில் கீழ்கண்ட ஞான மருந்தை பயன்படுத்துபவர்கள் அதற்கு தப்பித்துக் கொள்ளக்கூடும் என தொன்போஸ்கோ தம் மக்களுக்கு வாய்மொழியாகவும் மற்றவர்களுக்கு கடிதம் மூலமாகவும் அறிவித்தார். அந்த ஞான மருந்து யாதெனில், 1. தக்க ஆயத்தத்துடன் தேவநற்கரனை உட்கொள்ளுதல், 2. கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டுகொள்ளும் என்னும் மனவல்லப ஜபத்தை அடிக்கடி சொல்லுதல், 3. தேவதாயின் சுரூபத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு அவளை குறித்து ஏதாவது ஒரு நற்செயலை செய்தலே ஆகும். நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான சுரூபங்கள் இத்தாலியாவிலும் வெளிநாடுகளிலும் தேடப்பட்டன. இம்முறையை உபயோகித்து வந்த எவரும் அப்பிணியால் தாக்கப்படவில்லை. சலேசிய மடங்களில் தினம் மாலையில் தேவநற்கரனை ஆசீர்வாதம் கொடுக்கும்படியும் தொன்போஸ்கோ திட்டம் செய்தார். இன்னும் தமது மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு வியாதிக்காரர்களுக்கு தேவையான உதவி புரியவும் இவ்வியாதியின் நிமித்தம் அனாதைகளான பிள்ளைகளை தமது மடத்தில் ஏற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு செய்தார். இப்பரோபகார சிந்தையை முன்னிட்டு எல்லோரும் அவரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். தொன்போஸ்கோ தாம் தொடங்கிய வேலைகள் யாவையும் முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு எல்லா வழிகளையும் உபயோகித்து வந்தார். அதே வருடம் தாம் ஏற்கனவே சலேசிய சபைக்கு கேட்டிருந்த ஞான சுதந்திரங்களுக்கு மறுபடியும் ஒரு மனு எழுதி அனுப்பினார். ஜூலை திங்கள் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திடீரென 4 பலத்த இடிகள் மின்னல்களுடன் ஒன்றன்பின் ஒன்றாக இடிந்தன. மடத்தில் உள்ள யாவரும் நடுநடுங்கி விட்டார்கள். வியாதியாய் படுத்திருந்த மறைதிரு பொணத்தி மறைதிரு லெமுவின் அடிகளாரை தன்னிடம் அழைத்து, என்ன பயங்கரமான சத்தம்! இந்த இடி முழக்கங்கள் இயற்கையானவைகளாக எனக்கு தோன்றவில்லை. சாத்தான் நம்மீது கோபாபிசயத்தை காண்பிக்கிறான். இச்சமயம் கருதினால் பெரியேறிய ஆண்டவர் சலேசியர்களுக்கு அளிக்கப்படும் ஞான சுதந்திரங்களின் பத்திரத்தில் கையொப்பமிடுகிறார் என்று நான் பந்தயம் போடுகிறேன் என்றார். உண்மையிலேயே விஷயம் அவ்வாறாகத்தான் இருந்தது. அது எப்படியெனில், மறைதிரு லெமுவின் தொன்போஸ்கோவின் செயலரிடம் சென்றபோது இவர் ஞான சுதந்திரங்களின் அதிகார பத்திரத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரத்திற்கு முன் தொன்போஸ்கோ அப்பத்திரத்தை வாசிக்க தொடங்கும் போது முதல் இடி முழக்கம் கேட்டது. அதை முற்றும் வாசித்து மேசை மீது வைத்த போது கடைசி இடி மேசை மீது விழுந்து அப்பத்திரத்தை சுட்டரித்து விடுவது போல் காணப்பட்டது. தான் போட்ட பந்தயம் பிரகாரமே விஷயம் இருந்ததை அறிந்திருந்த மறைத்திரு பொணத்தி மகிழ்ந்து மறுபடியும் மறைத்திரு லெமுவேன் அடிகளாரை பார்த்து, 4 இடிகள் இடித்தன. ஆணிகளும் பூ மொக்குகளும் பூக்களும் ரோஜா மலர்களும் மழை போல் விழுந்த கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அக்கனவு தொன்போஸ்கோ சரியாய் 4 வருடங்களுக்கு முன் கண்டார். என் அங்கி பையில் இருக்கும் ஒரு குறிப்பு புத்தகத்தை எடுத்து என்னிடம் கொடுங்கள் என்றார். அப்புத்தகத்தை கையில் வாங்கியதும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அக்கனவை தேடி பார்த்து வாசித்ததாகும். தொன்போஸ்கோ 1880ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 8ஆம் தேதி இரவு 4 இடிகளின் கனவு கண்டார். அக்கனவை மறுநாள் அதாவது 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தமது ஆலோசனை சங்கத்தாருக்கு அறிவித்தார். ஆதலால் சரியாய் 4 வருடங்களுக்கு முன் தொன்போஸ்கோ கண்ட கனவு இப்போது நடந்த நிகழ்ச்சியை முன்னிட்டுத்தான் என்று சொல்லலாம். இந்த ஞான சுதந்திரங்களின் உத்தரவு பத்திரம் வலிய பிடுங்கப்பட்ட பத்திரம் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் 13ஆம் சிங்கராயருடைய முயற்சியினால் அன்றி ஒருபோதும் அது கிடைத்திருக்காது. நாம் ஆசிக்கிறோம் தொன்போஸ்கோவின் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என நாம் விரும்புகிறோம் என்றார் பாப்பானவர். ஆனால் இவ்வுத்தரவு பத்திரம் பெற வேண்டி 10 வருடங்களாக தொன்போஸ்கோ பட்ட பாடுகள் எவ்வளவு, அனுபவித்த அவமானங்கள் எத்தனை, அதனை பெறக்கூடும் என்ற நம்பிக்கை குறையும் போது அவர் விட்ட பெருமூச்சுகளும் கண்ணீர்களும் எத்துணை. ஒரு சன்னியாச சபை நிறுவுவதற்கு இத்தனை துன்பங்களும் துயரங்களும் அனுபவிக்க வேண்டுமா? இத்தனை எதிரடிகள் நேரிடும் என்று முன்னமே அறிந்திருப்பேனாகில் இவ்வேளையை துவக்கி இருக்க மாட்டேன் என்றார். கடைசியாக உத்தரவு பத்திரம் கிடைத்தது. இப்போது அவர், ஆண்டவரே உமது அடியானை அழைத்துக் கொள்ளும் என்னும் சங்கீதத்தை பாடக்கூடும். உள்ளபடியே அவருடைய வாழ்நாட்களின் முடிவும் நெருங்கி வருகின்றது. இனி மீதியாயிருக்கும் 3.5 வருடங்களும் அவர் அனுபவித்த இடைவிடாத துன்பங்களின் மத்தியில் அவருடைய புனிதத்தனத்தை வெளிப்படுத்துகின்றன.
ஜூலை திங்கள் 19ஆம் தேதி டொன்போஸ்கோ முதல் தடவையாக இளைப்பாற வேண்டி பினரலோ ஆயர் மாளிகைக்கு சென்று ஆகஸ்ட் திங்கள் 22ஆம் தேதி தூரின் பட்டணம் திரும்பி வந்தார். ஆனால் சில வாரங்களுக்கு பிறகு திரும்பவும் அவர் வியாதிப்பட்டார். கால்கள் வீங்கின, ஜுரம் அதிகரித்தது, மூச்சு விடுதல் கடினமாயிருந்தது, இதயமும் வீக்கம் கொண்டது. படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடாது என்று வைத்தியர் தீர்மானித்தார். அவருடைய சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படி சலேசிய பத்திரிகைகளும் வெளியிடப்பட்டது. எல்லோரும் உருக்கத்துடன் வேண்டிக் கொண்டார்கள். அக்டோபர் திங்கள் 2ஆம் தேதி சற்று சுகமடைந்ததாக உணர்ந்தார். 3ஆம் தேதி எழுந்து தம் அலுவல்களை வழக்கம் போல் கவனிக்கலானார். தமது மட்டில் 13ஆம் சிங்கராயர் காட்டும் அன்பையும் அருளையும் முன்னிட்டு டொன்போஸ்கோ அதிக ஆறுதல் அடைந்தார். பேரருட்திரு கலியரோ பட்டகோனியா தேசத்துக்கு விக்கர் அப்போஸ்தலிக்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் சுப செய்தியை மொன்சிகோர் ஜக்கோபினி கர்தினால் அலிமோண்டோ ஆண்டவருக்கு அறிவித்த போது பின்வரும் சங்கதியையும் எழுதினார். அதாவது, பரிசுத்த பிதா ஒரு அதிமுக்கிய விஷயத்தை உங்களுக்கு எழுதும்படி சொல்லுகிறார். அது யாதனில், பாப்பரசர் டொன்போஸ்கோவின் முடிவு நெருங்கி வருகிறதாக உணர்கிறபடியால் அவருடைய மரணத்துக்கு பிறகு சலேசிய சபைக்கு என்ன நேரிடுமோ என அஞ்சுகிறார். ஆதலால் பரிசுத்த தந்தை உங்களிடமிருந்து விரும்புவது என்னவெனில், நீங்கள் டொன்போஸ்கோவிடம் சென்று இவ்விஷயத்தை பற்றி திறமையாக பேசி அவர் தம் மரணத்துக்கு பிறகு சபையை நடத்தக்கூடிய மேலதிகாரியை தெரிந்து கொள்ளும்படி சொல்லுங்கள். விருப்பமானால் இப்போதே தமது விக்கர், அதாவது உதவி மேலதிகாரியை தெரிந்து கொள்ளலாம். இந்த விக்கர் டொன்போஸ்கோவின் மரணத்துக்கு பிறகு மேலதிகாரியாகும் சுதந்திரம் கொண்டிருப்பார். பரிசுத்த தந்தை இவ்விரண்டில் ஒன்றை அவருடைய விருப்பத்தின்படி அங்கீகரிப்பார். இக்கடிதத்தை பெற்றதும் கர்தினால் அலிமாண்டோ டொன்போஸ்கோவிடம் சென்று பாப்பானவருடைய விருப்பத்தை தெரிவித்தார். டொன்போஸ்கோ அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தமது ஆலோசனை சங்கத்தை கூட்டி புனித பாப்பானவருடைய விருப்பத்தை வெளியிட்டார். பாப்பானவர் சலேசிய சபையின் மட்டில் கொண்டிருக்கும் பேரன்பை உணர்ந்து எல்லோரும் சற்று நேரம் மௌனமாயிருந்தார்கள். பிறகு எல்லோருடைய உள்ளங்களும் அன்பால் இழகின. ஏனெனில் தங்களுடைய நேசத்தந்தை தங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் கெட்டிவிட்டதென அறிந்து கொண்டார்கள். 4 தினங்களுக்கு பின் டொன்போஸ்கோ மறுபடியும் தமது ஆலோசனை சங்கத்தை கூட்டி தாம் மறைதிரு தொன்றுவாவை விக்கராக நியமனம் செய்யும்படி பரிசுத்த தந்தையை கேட்கப் போவதாக அறிவித்தார். இத்தீர்மானத்தை டொன்போஸ்கோவும் கர்தினால் அலிமோண்டோ ஆண்டவரும் பரிசுத்த பாப்பானவருக்கு தெரிவித்தனர். 13ஆம் சிங்கராயர் இதனால் டொன்போஸ்கோவின் மரணத்துக்கு பிறகு சலேசிய சபைக்கு மோசம் ஒன்றும் நேரிடாதென கண்டு மகிழ்ச்சி கொண்டு நவம்பர் திங்கள் 27ஆம் தேதி மிகவும் மறைத்திரு தொன்ரூவாவை விக்கராக நியமித்து டொன்போஸ்கோவின் மரணத்துக்கு பிறகு சபை மேலதிகாரியாகும் அதிகார பத்திரத்தை தயார் செய்ய கட்டளையிட்டார்.